எம்மா நல்லா மொறு மொறுன்னு சுட்டு கொடுமா எனக்கும்மா கேரடி என்னைக்கு நான் உங்களுக்கு மொறு மொறுன்னு தோசை சுடாமல் போனேன் மொறு முருன்னு இருந்தால் தான் சாப்பிடுவீங்க அதனால நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா முருகை விட்டு தான் கொடுப்பேன் பிளேட்டை காட்டு சங்கி இந்தாம்மா எம்மா தோசை நல்லா முறு முறுப்பா சூப்பராக இருக்குமா பின்ன இருக்காதான் என்ன நான் சுட்ட தோசையாச்சே எவ்வளோ சங்கி அம்மாவுக்கு பெருமையை பத்தியா சரசேட்டை காட்டு என்னங்கம்மா நல்லா வயிறார சாப்பிடுங்க அடுத்து முட்டை தோசை போட்டுறா சங்கி ஆமாம்மா எனக்கு முட்டையை திருப்பி போட்டுறாதம்மா எனக்கு ஆயில் மாதிரி முட்டையை தோசைக்கு மேலே போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் உப்பு தூவி விட்டு மொறு மொறுன்னு முருகை விட்டு கொடுமா ஆ சரி டீ பிளேட்டு கொடு டி ம் அப்படியே தோசையை பிச்சு முட்டையோட மஞ்சள் கருவில் அப்படியே தொட்டு எடுத்து சாப்பிட்டா ஆஹா என்ன ருசி சை அம்மா எனக்கு முட்டை தோசையை பரட்டி போட்டு கொடுமா எனக்கு பாதியாக வேக வச்சு தந்துடாத எனக்கு பிடிக்காது ஏடி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் சாப்பிட்டுட்டு போறா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட அதுக்கு எதுக்கிட்டே சைன்னு சொல்கிறேன் அதான்ண்ணே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாப்பிடு எதுக்கு என்னையே பார்க்குற சரி சரி சண்டை போடாமல் சாப்பிடுங்க ம் சரஸ் பிளேட்டை கொடு இந்தா சாப்பிடு ம் செம டேஸ்ட்டாக இருக்குமா உங்கள் அப்பா செஞ்சதாச்சே நல்லா இருக்காதா உன் கையில் ஏதோ மாயாஜாலம் இருக்குன்னு உங்கள் அப்பா அப்பாவே சொல்லுவார் போதுமாடி இன்னும் சுடவா எனக்கு போதுமா வயிறு நிறைஞ்சிடுச்சு எரி சரசு உனக்கு எம்மா எனக்கும் போதுமா வயிறு கப்புன்னு ஆயிடுச்சு சரி பிள்ளைகளா இனிமே நானும் சாப்பிட்டுட்டு சொத்த நேரம் படுக்கணும் எக்கோ எனக்குலாம் தோசை இல்லையா என்னது நெட்டவழி குரல் கேக்குது எம்மா நெட்டவழி அக்கா தான் வந்திருக்காங்க நானே நானே உங்க தோசைய மோப்பு பிடிச்சு வந்தது நானே உங்க தோசைய ருசிக்க வந்தது நானே நெட்ட தள்ளி தண்ணி நின்று மூஞ்சி அவிஞ்சிட ஆ ஆட்டும் ஆட்டும்க்கா எனக்கெல்லாம் மூஞ்சி அவியாது நான் இருக்கிற ஹைட்டுக்குலாம் அவிறத்துக்கு வாய்ப்பே இல்லை நெட்டவள்ளி எது விசேஷமா என்ன நீ திடீர்னு வந்திருக்க ஏங்கா விசேஷனா வரணுமா நம்ம என்ன அப்படியே பழகியிருக்கோம் நீங்க சுடுற தோசை வெளியே வரைக்கும் அப்படியே மணக்குதுக்கா அதான் ஓடி வந்துட்டேன் இரு நான் சுட்டு தாரேன் சுட்டு தொலைகிறேன் இல்லக்கா நீங்க தான் தோசை சுடுறீங்கன்னு பாக்கணும்ல அதனால பக்கத்துலயே நின்னுக்குறேன் எக்கோ எனக்கு சாதா தோசை எல்லாம் வேணாம் அப்புறம் மேடம்க்கு என்ன தோசை வேணும் நான் சொல்ல சொல்ல பண்ணா போதும்க்கா நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் எங்கள் அம்மா கூட என் மேலே பாசமே இல்லை நான் என்ன சொன்னாலும் செஞ்சே தர மாட்டேங்குது சரியான சோம்பேறி பிடிச்ச அம்மாவா இருக்கு நீங்க சும்மா சமையலை கலப்புவீங்கள அதனால தான் ஓடி வந்தேன் ஓசி சாப்பாடு சாப்பிட வந்துட்டு கூச்சமே இல்லாமல் பாரு வளர்ந்த மாடு

அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க ஏடி சங்கி அங்க ஒரு வழக்கமா இருக்கும் பாரு அதை எடுத்துட்டு வாமா சரிமா இன்னைக்கு அம்மாவே இந்த அக்கா என்ன பாடு படுத்த போதோ தெரியல இந்த அம்மா வழக்குமாறு சரி நெட்டவலி வழக்குமாற வச்சுட்டு சமையல் கட்டினா நான் என்ன பண்றது ஆ ஆரம்பிக்கலாம்க்கா அதை அடிப்பக்கமாக திருப்பி தோசை கல்லில் விரட்டு விரட்டுன்னு விரட்டி ஒரு நாலு இழுப்பு இழுத்து கழுவி விட்டுருங்க சரி நெட்டவலி அடுத்து ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டா ஊற்றி சரி நாலஞ்சு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி பரபரப்பரன்னு தூவி விடுங்க ஏடி வெங்காயத்துக்கு நான் எங்கே போவேன் அதான் அடுப்பு பக்கத்துலேயே நறுக்கி வச்சுருக்கீங்களாக்கா அதை எடுத்து தூவி விடுங்க ஏடி அதெல்லாம் சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் எக்கோ இதோட ருசியே தனி ருசிக்கா முதல்ல பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பாருங்க இதுக்கு சைடிஸ்லாம் அவசியமே இல்ல சரி என்னமோ சொல்ற பண்றேன் சரி தூவி விட்டாச்சு டி அடுத்து ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிபொடியா நறுக்கி பரபரன்னு தூவி விடுங்க டி கேரட் எங்க டி இருக்கு வீட்ல கேரட் இல்லாமலாக்கா இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிருப்பீங்களா எடுங்க என்னமோ இவ வச்ச வேலைக்காரி மாதிரி இல்ல நம்மள வேலையவரா ஏடி எடுத்து நீயே வெட்டிட்ட பசியில் இருக்கும் போது எனக்கெல்லாம் வேலை செய்ய ஓடாதுக்கா நீங்களே வெட்டிடுங்க டவுன் போடாமல் நினச்சிட்டுருக்குவான் ஐயே இந்த முன்னமாக வேற டென்ஷன் ஆகுது அப்புறம் நமக்கு தோசை இல்லாமல் போயிடணும் சரி நம்மளே போய் வெட்டிடுவோம் என்ன கோச்சிக்கிட்டிங்களாக்கா சும்மா விளாண்டே இருந்தால் இப்போ போய் நான் வெட்டி பாருங்க அவ்வளோதான் சப்பா வேலைக்கா வெட்டியாச்சு அப்படியே பரபரன்னு தூவி விடுங்க ஆ சார் பதினாறு கரண்டி நெய் எடுத்து அதில் ஆறு கரண்டி நெய்யை உள் சைடு அப்படியே லேசாக ராவி விட்டு பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைட்ல அப்படியே விழாவி விட்டு. அடுத்து இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர பரபரன்னு தூவி விட்டு சரி பொத்து நாப்பில் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு தோசைக்கல்லில் முறு முறுன்னு முருக விட்டு அப்படியே மடித்து ஊத்தாப்பத்தை பிளேட்டில் போட்டுட்டு தாங்க என்ன நெட்டவலி உனக்கு சமையல்லாம் தெரியாதுன்னு நினச்சேன் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன் அம்மா இது வடிவேல் ஊத்தாப்பம் மாடியமா இது கூட உனக்கு தெரியலையா அட ஆமாமா ஓ அப்படியே அதன பாத்தேன் எங்கயோ இத கேட்ட மாதிரி இருக்கேன்னு இந்த நெட்டவலி சாப்பிடு என்ன நெட்டவலி என்ன செய்யது கழுகுறே அக்கா எங்க அம்மா எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சத கேட்டா சமைச்சே தராது அடுத்த ஜென்மன் ஒன்னு இருந்தா நீங்க தான் எனக்கு அம்மாவா வரணும் நீ உங்க பிள்ளைங்கள்லாம் இங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அக்கா நான் ஒண்ணு கேட்பேன் அக்கா நீங்க செய்வீங்களாக்கா சொல்லு நெட்டவலி என்ன ஆச்சு என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் ஏன் இப்ப அழுகுற அழுகாத எக்கா நீங்க என்ன சமைச்சாலும் எனக்கு மட்டும் தகவல் சொல்லிருங்கக்கா எக்க முக்கியமா நான்வெஜ் சமைச்சா எனக்கு தகவல் சொல்லிருங்க நான் உங்க வீட்டுக்கு வந்து மனசார சாப்பிட்டுட்டு போறேங்க